வணக்கங்க, இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சிங்கப்புண்டி கிராமன்ற கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது சின்ன குளம், இது தான் குட்டை தான். இது கொஞ்சம் ஆழமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் இந்த தண்ணி மட்டும்தான் இந்த ஏரியில் இவ்வளோ இந்த குளம் இந்த குட்டை மட்டும்தான் நிறைஞ்சிருந்தது. இதில் மட்டும் தான் தண்ணி இது வரைக்கும் இருக்குது. போன மாதம் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி சரியான நல்ல மழை போல் இருக்குது, அதனால் இவ்வளோ தண்ணி இங்கே தேங்கியிருக்குது. இது பரவாயில்ல, ஆடு மாடு அந்த இப்போ பார்த்திங்கன்னா மைனா கூட வந்து குடிச்சு நின்றுச்சு, அது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே பறந்துச்சு. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, நீர்நிலைகள் வந்து அமைக்கணும். இதெல்லாம் வந்து அரசாங்கமோ இல்லை பொதுமக்களுக்கும் எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. இது இந்த தண்ணி இது பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஹைட் இருக்கும். இப்போ தண்ணி மொல்ல போகிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் செடி கொடியெலாம் மரம்லாம் வச்சுருக்குறோம். அதுக்காக இந்த வரும்போதெல்லாம் ஒரு 15 நாளுக்கு ஒரு டைம் வரும்போதெல்லாம் தண்ணி முண்டு எடுத்துன்னு போவோம். இதுக்கு மேலே என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா செல்ஃபோனு கீழே தண்ணியில் விழுந்துச்சுன்னா போயிடும். அதனால் இது பாருங்கள், இது இன்னும் ஆழமாக இருக்குது. இன்னும் ஒரு 6 ஆள் ஆழம் உள்ளே போவோம், 6 ஆள் ஆழத்துக்கு மேலே போவோம். இந்த போகிற அப்படியே உள்ளே போகுது. இது அந்த மாதிரி ஜேசிபி மிஷின் வச்சு அள்ளனால இந்த குழி இவ்வளோ குழி இருக்குது. இதில் வந்து இவ்வளோ தண்ணி தேங்குது. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வந்து நம்மளோட சுயநலத்தால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வரோம். குளம் குட்டைகள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு, இது பண்ணியாச்சு. பாரு எவ்வளோ ஜீவராசிகளுடைய பயனுக்கு வந்து இதெல்லாம். ஆடு மாடு இந்த கொக்கு இந்த மாதிரி பறவைகள் காக்கா குருவிகளுக்கு தண்ணியாக அது வந்து பயன்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒன்று ஜீவராசிகளுக்கு செஞ்சுட்டு போகணும், அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.